வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம படிச்சு தமிழ். ப்ரீவியஸாக வந்த எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா கேஜ் எப்படி செய்கிறது, கேஜுக்கு தேவையான பொருள்லாம் எப்படி செய்கிறது, அப்புறம் கேஜை எந்த மாதிரி இடத்துல செட் பண்ணுறது, அப்புறம் கேஜில் என்னென்ன செட் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடர், டஸ்ட் ட்ரே, ப்ரீடிங் பாக்ஸ், இது எல்லாத்துக்குமே நல்ல கமெண்ட்ஸும் நிறையா லைக்ஸும் வந்துருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. இன்னமும் உங்ககிட்ட நிறையா சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த எபிசோடில் நாம் எப்படி எக்ஸலண்ட்டான ஃபின்ச்சஸ் வாங்குறது, அதை எப்படி நல்லா கேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபின்ச்சஸ் வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ப்ரீடர்ஸ்கிட்ட வாங்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஷாப்ஸ்லேயே வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் ப்ரீடர்ஸ்கிட்ட வாங்கினோன்னா அவங்க வீடு நம்ம வீடு அப்படின்னு ரெண்டு இடம் தான் அது மாறும். அதனால அதுக்கு பார்த்திங்கன்னா பயம் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாகவும் ப்ரீட் ஆகும். இதே ஷாப்ஸில் வாங்கினோன்னா அது நாலஞ்சு கை மாறி இருக்கும், அதனால ப்ரீட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நான் பார்த்திங்கன்னா ஷாப்ஸில் வாங்கி ப்ரீட் பண்ணியிருக்கேன், ப்ரீடர்கிட்ட வாங்கி ப்ரீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஃபின்ச்சஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் செமி அடல்ட்டாக வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அடல்ட் ஆகும்போது நம்ம இடம் அதுக்கு ரொம்பவும் நல்லாவே பழகிடும். முடிஞ்ச வரைக்கும் செமி அடல்ட்டாக வாங்க பாருங்கள். நீங்கள் ப்ரீடரில் ஷாப் ஓனர்கிட்ட கேட்டாலே போகிறோம், அவங்க உங்களுக்கு நல்லதாகவே பார்த்து எடுத்துருவாங்க. முக்கியமாக வாங்கும்போது குறைஞ்சது அந்த பேர்ட்ஸை ஒரு 10 மினிட்ஸ் ஆகிச்சு நல்லா உட்டு பார்த்து வாங்குங்க. முதல்ல ஃபின்ச்சு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கா அப்படின்னு நல்லா பார்த்து வாங்குங்க. அப்புறம் ஐஸு, அதோடய கண்கள், கண்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். சில சமயம் கண்களில் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புண்டு. அதோடய பீக்கு, அதாவது மூக்கு, அது நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். கால்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். சில ஃபின்ச்சஸுக்கு விரல் நகம் அதெல்லாம் எதுவும் சரியாக இருக்காது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடாதீங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதோட விங்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். முக்கியமாக ஃபெதர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஃபின்ச்சஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸ் எல்லாம் கொட்டுற ஒரு வியாதி வரும், அதை முக்கியமாக பாருங்கள். ஐஸ், பீக், கால், விங், ஃபெதர்ஸ், இது எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும் வாங்குங்க. நல்லா இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கோங்க. சிலர் பார்த்தோன்னா ஆசையில் சரியாக பார்க்காம வாங்கிடுவோம், அது போயிடுச்சுன்னா நமக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபின்ச்சஸ் ரொம்பவும் குண்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வாங்காதீங்க, ஏன்னா அது சரியாக ப்ரீட் ஆகாது, சீக்கிரமாகவே போயிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிச்சு நல்லா உத்து பார்த்து வாங்குங்க. நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தால் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபின்ச்சஸ் கேரிங் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸி தான். ஓகே, ஃபுட்டுக்கு பார்த்திங்கன்னா தின கொடுங்க, சில ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். நான் முடிஞ்சால் அதை இன்னொரு வீடியோவில் போட பார்க்குறேன். ஃப்ரூட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா சிலர் ஃப்ரிட்ஜிலிருந்து அப்படியே எடுத்து கொடுப்பாங்க, அந்த சில்னஸ் தாங்காமல் ஃபின்ச்சஸுக்கு கோல்டு வர வாய்ப்புண்டு. இன்னொன்று, நாம் போடுற ஃப்ரூட்ஸை சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னா அதில் ஃபங்கஸ் வந்து அது மூலமாக நம்ம ஃபின்ச்சஸுக்கு டிசீஸ் வர வாய்ப்புண்டு. நீங்கள் யாராவது ஃப்ரூட் ஃபீட் பண்ணுறவங்களாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. கட்டில் ஃபிஷ் போன், இது பார்த்திங்கன்னா மறக்காமல் போடுங்க, இது பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ்க்கு கால்சியம் தரும். வாட்டர் பார்த்திங்கன்னா மறக்காமல் டெய்லி சேஞ்ச் பண்ணுங்கள், முடிஞ்சால் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், அது இன்னும் நல்லது. பயலுக தண்ணியை பார்த்தாச்சுன்னா விட மாட்டாங்க. குளோரின் கலந்த வாட்டரும் அப்புறம் ரொம்பவும் கோல்டான வாட்டரும் வைக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்ல வாட்டராக வைக்க பாருங்கள். ஃபின்ச்சஸை பொறுத்த மட்டும் வாட்டர் ரொம்பவும் முக்கியம், அது பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபின்ச்சஸ் கேரிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சதெல்லாம் நான் போன எபிசோட்லேயே சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த எபிசோடில் நல்ல ப்ரீடிங் பேர் எப்படி வாங்குறது, ஜெண்டர், அப்புறம் ப்ரீடிங், இதெல்லாம் பற்றி நல்லா பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை பை கைஸ், இது நம்ம பெட்ஸ் தமிழ்.